ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மினிடோஜோடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் மினிடோஜ் பற்றி எந்த ஒரு வீடியோவும் போடலை. இது தான் ஃபஸ்ட் வீடியோ. அதாவது பாசிட்டிவாக அந்த வீடியோவும் இது வரைக்கும் போடல, நெகட்டிவாக அந்த வீடியோவும் போடலை. இது தான் ஃபஸ்ட் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலையும் சேர்த்து கோர்வையாக ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினிடோஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து இதனுடைய ட்விட்டர் பேஜ் வந்து வெரிஃபை பண்ணாங்க. அதை வந்து நம்ம சேனல்லே போஸ்ட் போட்டிருப்போம். இன்னொரு சேனலில் இதில் கிடையாது, ஷார்ட்டாக போட்டிருப்போம். ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு டோக்கன் வந்து வளர்ந்துருக்குன்னா அது இதுவும் ஒன்று. அதை வளர்ந்துருக்குன்னா என்ன, டோக்கனுடைய ட்விட்டர் பேஜை வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து என்எஃப்டியில் கொண்டு வரதுக்காக மும்பரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதை சார்ந்த தகவலாம் வந்து சேகரிச்சுட்டு வரோம், முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கொண்டு போயிடுவோம் என்எஃப்டியில் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. கீழே வந்து ஒரு ஸ்லைடு மாதிரி ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மினிடோஜுக்குள்ளே அந்த ஃபேமிலிக்குள்ளே நிறைய கருப்பாடுகள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கருப்பாடுகள்லாம் சேர்ந்து எங்களை வந்து ஒரு குப்பை மாதிரி கருதுனாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவர், அதாவது அந்த பேபி டாஜி மினிட் அந்த டாஜி டாஜின்ற வரவங்களாம் அந்த டீமை சார்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பெருசாக ஒரு சப்போர்ட் பண்ணலை, ஒரு வெற்றிக்கு வந்து ஊக்குவிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இவங்களாம் வந்து பெருசாக வந்து இது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. அந்த டோஜி ஃபேமிலி எல்லாமே அவங்க வந்து குடும்பமாக அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு இது நாங்கள் டோஜி ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னை வந்து ஒரு பெருசாக வந்து உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு கேவலமாக பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக குரோத் ஆகுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் இந்த மினிடோஜ்ன்றது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றது வந்து கருத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அதில் குறிப்பிட்டிருக்கு, அனைவருக்கும் எந்த ஒரு தடங்கு தடையும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான சேவை செய்வோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இந்த மினிடோஜ் டீம். எப்படி பார்த்தாங்கன்னா, கம்பளி பூச்சியை, நம்ம கம்பளி பூச்சியை எவ்வளோ அருவறுப்பாக நினைப்போம் அந்த அளவுக்கு வந்து இது அருவறுப்பாக நினச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க, பிளாக்ஸி அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க, எந்த டைமில் வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ட்ரேடிங் டைம் வந்து 16 ஜூலை 19 அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடியே லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியலை. நம்ம வீடியோ போட ஆரம்பித்த பிற்பாடு இதுதான் வந்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பிளாக்ஸின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறதா சொல்லி 3 நாளுக்கு முன்னாடி என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மினிடோஜ் ஹாஸ் பீன் லிஸ்ட் ஆன் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் மெனி மோர் டு கம், அதாவது கூடிய சீக்கிரத்தில் வந்து இன்னும் அதிகமான எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுவோம், லிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மிக விரைவில் வந்து நாங்கள் வந்து மற்ற எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வாரம் திங்கக்கிழமை மினிடோஜ் வந்து கிவ்வேவை கொடுப்போம். அதில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஹேஷ்டாக் போட்டு எந்த பீப்புள் வந்து ரொம்ப போஸ்ட் போட்டு ஹேஷ்டாக் போட்டு மினிடோஜ் வந்து ரொம்ப வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாரம் மண்டே வந்து நாங்கள் கிவ்வேவை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை விட்டு 17 நாளில் பார்த்தீங்கன்னா இதை வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ட்விட்டர் பேஜை. அதுக்கு முன்னாடியே வெரிஃபை பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல, ஆனால் 17 நாளில் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது பெரிய இது. அதுக்காக வந்து இவங்க பெருசாக வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிடோஜோட டீம். 18 ஆகஸ்ட் பிடிசி சேனல் அப்படின்றதில் வந்து உள்ளே வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஎம் லைவில் வந்து இன்றைக்கி தான், ஒரு நாள் முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க, ஒரு நாளுக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏஎம் லைவில் வந்து பல விதமான முடிவுகளை வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது எடுத்திருக்காங்க அந்த ஏஎம் லைவில். அப்போ 18 ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா பிடிசி சேனலில் வந்ததுன்னா அது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த மினிடோஜிக்கு. பார்ப்போம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய, அதாவது லார்ஜஸ்ட் அப்படின்னா ரொம்ப பெரிய கிரிப்டோ மார்க்கெட்டு பிட்டாக் அப்படின்ற மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம விளம்பரப்படுத்துறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க.
அந்த அளவுக்கு வந்து ஆசியாவில் ரொம்ப பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஒரு மார்க்கெட்டில் இதை வந்து விளம்பரப்படுத்த சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாளுக்கு பார்த்திங்கன்னா 30 டேஸுக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது 30 டேஸுக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பெரிய அப்டேட்டுன்னு தான் சொல்லணும். ஷிப்பே கூட பார்த்திங்கன்னா 1 வாரம் காலமாக தான் வச்சுருந்தாங்க, அது 4 பேர் மறந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அதுவும் ஏசியன் கண்ட்ரியானு தெரியல, ஆனால் அது வந்து 1 வார காலம் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து 30 டேஸுக்கு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அந்த பேஜ் வந்து 30 டேஸுக்கு வச்சுருந்தாங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மினிடோஜி நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் டாப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 10 எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து எல்லாத்துலேயும் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. எப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம சொல்லுவோம்ல, அதாவது பரிந்துரை செஞ்சுட்டு வராங்க. சொல்லப்போனால் இப்படி சொல்கிறது, அதாவது பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி வந்து பரிந்துரை செஞ்சுட்டு வராங்க. அப்படி 10 எக்ஸ்சேஞ்ச் இப்போவே வந்து ஒரு சில எக்ஸ்சேஞ்செலாம் வந்து டாப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது தெரியல, ஆனால் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காரணம் வறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இது வந்து வெரிஃபை ஆகிருக்கு அப்படின்றப்ப வளரத்துக்கு தான் பார்ப்பாங்களே தவிர இது வந்து முடக்கிறதுக்கு பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக குரோத் ஆகணும், அதே சமயத்தில் பெஸ்ட்டான வழியும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நோக்கமாக வச்சுருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் டாப் எக்ஸ்சேஞ்சில் இவங்க எடுத்துகிற இந்த பெரிய அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகும். காரணம் பார்த்திங்கன்னா டாப் எக்ஸ்சேஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 10 எக்ஸ்சேஞ்சுன்னு குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா பினான்ஸ் அதெல்லாம் டாப் எக்ஸ்சேஞ்சில் தான் வரும். அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இதனுடைய குரோத் வந்து வேறு மாதிரி போயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஷிப்பை வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க, அடுத்தது வந்து சில டோக்கன்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு யார் வேகமாக மூவ் பண்ணி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறாங்களோ அதனுடைய மதிப்பு வந்து சீக்கிரமாகவே கூடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பேமெண்ட்டாகவும் இதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க, காயின் பேமெண்ட்டு. இப்போ நான் விளையாட்டு அதாவது விளையாட்டுக்கு சொன்னல எப்படின்னா என்எஃப்டியில் கொண்டு வர போகிறாங்க, கேமிங்கில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா கொண்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக வந்து இப்போ நிறைய கேமில் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் விளையாடிருக்கேன். சில காயினை வந்து நம்ம வாங்கிட்டு போயிட்டு நமக்கு பிடிச்ச கேமே விளாட்லாம், ஃபுட்பால் விளாட்லாம், கிரிக்கெட் விளாட்லாம் அப்படின்றப்ப அந்த காயின் வந்து தானாகவே பென் பண்ணப்படும், அதாவது நீக்கப்படும், எரிக்கப்படும். அப்படி எரிக்கிறாங்கன்றப்ப இதனுடைய சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த மெத்தடு தான் வந்து அவங்க கொண்டு வராங்க. என்எஃப்டி நிறைய இருந்தாலும் பெரிய எக்ஸ்சேஞ்சில் இருக்குதா அப்படின்றத தான் பார்க்கணும். பெரிய எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வரது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ என்எஃப்டின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு யார் டாப்பில் வருவாங்கன்றது போட்டி போட்டு வராங்க, யார் டாப்புக்கு வருவாங்கன்றது வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும், உறுதியாக சொல்ல முடியாது. சரியான காலம் வந்தால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். கடைசி தகவல் பார்த்தீங்கன்னா விட்மார்ட் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. என்றைக்குன்னா 23ஆம் தேதி EDT அந்த டைமு 10 AM அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெபாசிட் பார்த்தீங்கன்னா 10 AM 22ஆம் தேதி ஜூலை மாதம் 22ஆம் தேதி, அதாவது நான் வீடியோ போடுற அன்றைக்கி தான். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன், 21ஆம் தேதி எடுக்கிறேன், 22ஆம் தேதி போஸ்ட் போடுவேன். அப்போ 22ஆம் தேதி வந்து AM அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, 10 மணிக்கு. அது EDT அப்படின்னா எந்த நாடுன்னு தெரியல, அந்த டைமிங்கில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது அது வந்து பேர் அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குறிப்பிட்டிருக்காங்க, USDT அதுலேயே ட்ரேட் பண்ணுறது டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க, 10 மணிக்கு AMல 23ஆம் தேதி அது சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு நாள் முன்னே பண்ண வருது, அப்போ வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நம்ம டெபாசிட் பண்ணுறவங்களாம் முன்னாடி டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டா சப்போஸ் ரேட் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நல்ல குரோத்தில் விற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஓவரால் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இல்லை அப்டேட் கொடுக்குறதாலும் சரி இதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டேன். என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம், ஏன்னா ஷார்ட் டைமில் வந்து இதை வந்து க்ரோ பண்ணி அதாவது குரோத் காட்டியிருக்காங்க. முக்கியமாக இதனுடைய ட்விட்டர் பேஜை வெரிஃபை பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் ஷார்ட் டைமில் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேசும் பொருளாக நிறைய பேருக்கு வந்து பேசும் பொருளாக ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏசியாவில் வந்து விளம்பரப்படுத்த போகிறான்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க, நிறைய அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அமையும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் நல்லா போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிடோ அந்த நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 10 டோக்கன் சொல்லியிருப்போம், அதில் வந்து மினிடோஜ் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டோம். வச்சுக்கலாம், இப்போ வந்து 10 டோக்கன் சொல்லியிருக்குமா, இது வந்து 11 வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த 11க்குள்ளே வந்து இது ஒன்று அடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்னுடைய கருத்து என்ன பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு குரோத் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு மட்டும் தான் நான் சொல்கிறேன்.
ஓகேவா. மற்றபடி பேக்ரவுண்டை உண்மையை சொல்கிறேன், பேக்ரவுண்டை நான் செக் பண்ணி சொல்லலை, ஆனால் வெரிஃபை இந்த அளவுக்கு சீக்கிரமாக பண்ணியிருக்காங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறதுனே தவிர பேக்ரவுண்டு செக் பண்ணி நான் சொல்லலை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு மீம் டோக்கன் தான். விருப்பம் இருக்கிறவங்க, இப்போ சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க பை பண்ணுங்கள், நான் கட்டாயப்படுத்தலாம் சொல்லலை. நம்ம ஆர்க்கு ஆல்ரெடி வந்து மற்ற டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத வந்து அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்போம். ஒரு சில டோக்கனுக்கு மட்டும்தான் பேஸ் வாய்ஸஸ், அதாவது ப்ராஜெக்ட் வாய்ஸாக சொல்லலை, மற்ற எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் வாய்ஸாக தான் சொல்லியிருந்தோம். இது வந்து ப்ராஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்றத மாதிரிலாம் நான் குறிப்பிடல. இவங்க கொடுத்துற அப்டேட்டை வச்சு மட்டும் அடுத்தது வந்து இவங்களுடைய ட்விட்டர் பேஜை வெரிஃபை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு தான் வந்து இது ஓரளவுக்கு போகும் அப்படின்றத என்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? எந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நீங்கள் நம்ம சேனலில் புதுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்ப பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற அத்தனை வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.